பண்ணியே அப்படின்ட்டு இந்த பொண்ணும் போகுது. அப்போ காலேஜ் என்ன பண்ணுறாங்க? போலீஸ் கூட தான் கீழே இருக்காங்க. சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பேசுகிறாங்க, அதாவது இது யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. மனைவி குழந்தையோட இருக்கும்போது நள்ளிரவுல போய் கூட்டு வராங்க, ஓட மாட்டாங்க, பகல்ல போய் கூட்டு வரலாம்ல. திருப்பூர்ல இருந்து கூட்டிட்டு வந்துருக்கீங்க, திருப்பூர்ல இருந்து கூட்டிட்டு வந்தா நீங்களும் நானும் பேசுறதாவது வாய் வழி பேச்சு. மேட்ச் கேட்டிட்டு நீங்க ரிட்டன் எழுத்துப்பூர்வமான இதே கொடுக்கலாம், உங்க சந்தேகத்தை எழுப்பலாம், எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லுவாங்க. சரியா? ஆனால் நாங்க விசாரிச்ச வரைக்கும் சொல்றோம், இதுதான் நடந்தது. இப்போ நார்மலாக இந்த ஒரு இந்த குற்றவாளி திருட்டு கேஸு ராபரி கேஸு ஓடிடுவான், யங்ஸ்டரு ஓடிடுவான். நார்மலாக ஒய்ஃபு குழந்தைங்கன்னு இருக்கும்போது யாரும் ஓட மாட்டாங்க. அப்படி வந்து நார்மலாக இருக்கும்போது மாடிக்கு போக மாட்டாங்க. ஓடுறது இன்னொரு கருத்து சார், தப்பு பண்ணாதவங்க நாலு பேர்த்த நேற்று நைட்டு பண்ணி அவங்கள செல்லில் போட்டுருக்கிறீங்க. எஃப்ஐஆர் போட்டு சம்மந்தப்பட ஒரு அக்யூஸ்டை வெளியில் விட்டு தற்கொலைக்கு தூண்டுதல் பண்ணியிருக்கிற மாதிரி எங்களோட கருத்து கணிப்பு வேற ஒன்றும் இல்லை. அதை இப்போ செல்லில் போட்டாங்களா என்னன்னா செல்லில் தான் இருந்தாங்க. நேற்று ரவி சார்னாவே ரொம்ப மோசமான ஒரு பப்ளிக், நேற்று நைட்டு கூட்டிட்டு போய் ரொம்ப மோசமா யூனிஃபார்மே போட மாட்டார் சார். ரொம்ப மோசமான ஒரு சார், யாரும் அடிப்பாரு. இந்த மாதிரி மாவட்ட சார் போட்டுருக்கிறாரு. காசுக்கே பாரு. நடந்துச்சு சொல்லுங்க. இல்ல இல்ல ஒரு நிமிஷம்.